Admissions are open now at Pandey School of Journalism. Email us your applications with name, age, mobile number, qualification, occupation, photo and address proof to psj234@yahoo.com. தஞ்சாவூர், திருவாரூர், திருவண்ணாமலை, கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு நிவர் புயல் காரணமாக நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 5000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும்போது 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்களில் 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நாகரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி ஏரிக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கும் என மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் எச்சரிக்கை செய்துள்ளது. இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை சென்னை விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணிகள் டிக்கெட்டுகளை பதிவு செய்த விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு பெறலாம் என இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2015 சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக விமான நிலையம் 6 நாட்கள் மூடப்பட்டிருந்தது. சென்னை மாநகரில் வசிக்கும் பொதுமக்கள் அவசர உதவிக்கு 1913 என்ற இலவச எண்ணிற்கு அல்லது 044-2538-4530 மற்றும் 044-2538-4540 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. நிவர் புயல் காரணமாக பாண்டிச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வரும் டிசம்பர் 19 சனிக்கிழமை வேலை நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பாலக்கரை கரையோரம் குடியிருந்த 70 வயது மூதாட்டியை சிதம்பரம் நகர காவல்துறையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டு சிதம்பரம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பாதுகாப்பு மையத்தில் கொண்டு வந்து சேர்த்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உயர் கோபுர மின் விளக்குகள் அகற்றப்பட்டன. நிவர் புயல் மீட்பு பணியில் கடற்படைக்கு சொந்தமான சுமித்ரா, INS ஜோதி கப்பல்கள் ஈடுபட உள்ளன. முதற்கட்டமாக INS ஜோதி தமிழகம் வந்துள்ளது. 5 வெள்ள மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று கிழக்கு கடற்படை தலைமையகம் அறிவித்துள்ளது. நாளை நடைபெற இருந்த நெட் தேர்வு நிவர் புயல் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் மட்டும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் தேர்வு தேதி www.nta.ac.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழை காரணமாக 52 இடங்களில் விழுந்த மரம் மற்றும் மரக்கிளைகள் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன என்று ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். நள்ளிரவு 2 மணிக்கு மேல் நிவர் புயல் கரையை கடக்க உள்ளதாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று மாலை நிலவரப்படி கடலூருக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 115 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 185 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது.
புயல் பாதிப்புகளுக்கான நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு ராணுவத்தின் 14 குழுக்கள் சென்னை மற்றும் திருச்சி வந்துள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 774,710 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1,534 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 11,520 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 751,535 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 16 பேர் உட்பட 11,655 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 92,22,216 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 44,376 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 444,746 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 82,771 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 481 பேர் உட்பட 1,34,699 பேர் உயிரிழந்துள்ளனர்.